ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டா நான் விஷ் ஆப் ஷாப்பிங் ஹால் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்த சில பேர் வந்து என்கிட்ட அதோட விஷ் ஆப் எப்படி யூஸ் பண்றது, பேமெண்ட் மெத்தட்ஸ் என்னென்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து இப்ப அதை பத்தின டீடைல்டு வீடியோ தான் இதுல போடலான் இருக்கேன். இப்ப நம்ம பார்க்க போற வீடியோல விஷ் ஆப் எப்படி யூஸ் பண்றது, அதுல எப்படி பர்ச்சேஸ் பண்றது, நம்ம வந்து அதோட பேமெண்ட் மெத்தட்ஸ் என்னென்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இந்த ஆப் ஸ்டோர்ல, கூகுள் ஆப் ஸ்டோர்ல விஷ் ஆப் சொல்லிட்டு போட்டுக்கிறேன். விஷ் ஷாப்பிங் மேட் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஆப் இருக்கு, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த ஆப் பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி இன் யூகே யூஎஸ், இந்தியாலேயும் அது அவைலபிள் இருக்குது. ஸோ தைரியமாக நம்ம இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் வாங்கிறதுக்கு, எந்த ஒரு ஐட்டமும் நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அதை ஆர்டர் பண்ணணும். அது என்னென்னதை நான் இப்போ சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இந்த விஷ் ஆப்பில் வந்து நாட் ஓன்லி ஃபார் உமன்ஸ், கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கான்னு கூட க்வெஸ்சன் இருக்குது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா கைண்ட் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த ஆப்பில் வந்து நமக்கு திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படின்னு போய் பார்க்கலாம். இந்த ஆப்பை நான் எத்தனை வாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் என்னோடய ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ஆப் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இங்கே வந்து ஒரு சைன்இன் பட்டன் இருக்கும். நீங்கள் கீழே போனீங்கன்னா அது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களை டீட்டெயில்ஸ்லாம் போட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை லாகின் பண்ண கூட்டிகிட்டு போய்டும். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே வர வேண்டியது தான் ஷாப் பண்ணுறதுக்கு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு, ஜென்ஸ்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு கிச்சன் கேஜெட்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சர்ச் பட்டனில் போயிட்டு கிச்சன் கேஜெட்ஸ்ன்னு உங்களுக்கு போடுறேன். ஸோ இதில் கிச்சன் கேஜெட்ஸ் நமக்கு தேவையானது என்னென்னவோ அது எல்லாமே வரும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா வெடி கட்டுறது மாதிரி நம்ம அரிசி வாங்க, நம்ம வந்து வெஜிடேபிள்ஸ் இந்த மாதிரி பாஸ்தா அதெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம், நல்லா வந்து ட்ரெயின் பண்ணிவிடும் வாட்டர்லாம். இது வந்து டிஷ் வாஷரும் வாஷபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஐட்டமையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஒரு ஐட்டம்க்கு எத்தனை பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 6 பிக்சர்ஸ் இருக்குது, எல்லா பிக்சர்ஸையும் பாருங்கள். இதுக்கு என்னென்ன கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட சைஸ் அண்ட் வித் அதெல்லாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு 81 மெம்பர்ஸ் வந்து 4.5 stars கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் ஃபார் ஆல் ஐட்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன்றதுனால மேபி விஷ் வந்து அந்த ஒரு ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம இப்போ இந்த ஒரு பொருள் வாங்குகிறோன்னா நம்ம பார்க்க வேண்டியது கஸ்டமர் ரிவ்யூஸ். வியூ ஆல் போட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வரும். அது இல்லைனா ஒரு ஃபஸ்ட்டு 5 இம்பார்ட்டண்ட் ரிவ்யூஸை மேலே எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஃபஸ்ட்டு ரிவ்யூவே பார்த்திங்கன்னா 5 star கொடுத்துருக்காங்க. எந்த கண்ட்ரியில் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ளாக் இருக்குது, அவங்களே பிக்சரும் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓகே இந்த பொருள் வந்து நம்பி வாங்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் அவங்க பிக்சரும் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாவா அப்படின்றது டிசைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் செல்லரோட ரிவ்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4.5 stars கொடுத்துருக்காங்க. ஐலாம் அந்த ப்ராடக்டோட ஐட்டம் ஸ்பெசிஃபிகேஷன்ற மாதிரி சைசஸ், என்னென்ன சைசஸில் அவைலபிள் இருக்குது, ஸ்மால் அண்ட் லார்ஜ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச், ரெட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஐட்டம்க்கான டீட்டெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன், டிஸ்கிரிப்ஷனில் அந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல், சிலிகான், அதோடய வெயிட் என்ன, எத்தனை பீஸ் வரும், நம்ம இந்த ஒரு பொருளை ஆர்டர் பண்ணோன்னா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில். அப்புறம் பையர் கேரண்டி, இந்த நம்ம பையர் பண்ணுறவங்க எவ்வளோ கேரண்டியாக நம்ம வந்து இவங்கக்கிட்ட ஷாப் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. டெலிவரி ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஷிப் டு ஸ்டோருன்ற மாதிரி அது வந்து எங்கன்னா சைனாவில் இருக்கும், அந்த அது வந்து நமக்கு முடியாது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஷிப்பிங் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 5 to நவம்பர் 16 வரைக்கும் நமக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ஒரு 30 days இல்லை ஒரு 20 to 25 days எடுக்கும் நமக்கு வந்து இந்த ஷிப்பிங். நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இந்த ஷிப்பிங் ஃப்ரீன்றதுனால அது நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 20 to 25 days எடுக்கும்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் பாலிசி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரீஃபண்ட் அண்ட் ரிட்டர்ன் கொடுக்கு, ரிட்டர்ன் ஆப்ஷனும் இருக்குது, ரீஃபண்டும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த பொருள் பிடிக்கல, நம்ம வந்து சரியாக இல்லை, ஏதாவது டேமேஜ் ஆயிருக்குன்னா நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவங்க ரீஃபண்டாகவும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, இல்லைனா பொருளாகவும் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. வித்தின் 30 டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகி 30 டேஸ்க்குள்ளே நம்ம அதை பண்ணிடணும், இல்லைனா அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா முடியாது. ஸோ இதுதான் வந்து இந்த பொருள். இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோன்னா இதுதான் ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், இது வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ இந்த பொருள் நமக்கு வேணும் அப்படின்னா பை கொடுக்கணும்.
ஸோ எனக்கு வந்து இது வந்து ஸ்மால் தான் போதும் அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து ஆரஞ்சு கலர் கொடுக்குறேன். இது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஷாப்பிங் பேஸ்கெட்குள்ளே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பேஸ்கெட்குள்ளே போயிடும். ஷிப்பிங் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேமெண்ட் மெத்தட்ஸ் தான். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ப்ரோமோ கோடு வச்சுருப்பாங்க, விஷ் ஆப்போட ப்ரோமோ கோடு, அது வச்சுருந்தா அதை அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் நம்ம கிடைக்கும். அண்ட் 30 days ஃப்ரீ ரிட்டர்ன் அண்ட் ரீஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செக் அவுட்டுக்கு போகலாம். செக்அவுட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கார்டு பேமெண்ட். கார்டு பேமெண்ட் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணலாமா, என்ன கார்டு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஸ்டு க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. கன்ஃபியூஷனே ஆக தேவையில்ல, உங்ககிட்ட எந்த கார்டு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விசா கார்டு, மாஸ்டர்யோ கார்டு, ஒரு மாஸ்டர் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதெல்லாம் வந்து கார்டோட நேம்ஸ். நார்மல் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம கார்டு நம்பர் அண்ட் கார்டு ஹோல்டர் நேம், செக்யூரிட்டி கோட் வந்து உங்கள் கார்டுக்கு பின்னாடி இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நீங்கள் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது ஆர்டர் ஆகிடும். 25 to 30 days நமக்கு 20 to 25 days அது நமக்கு வந்துடும் வீட்டுக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப்டர் டெலிவரி. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன். இப்போ வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த டைமில் நம்மளால் பே பண்ண முடியல, இல்லை கார்டு இல்லாதவங்க கேஷ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பே ஆஃப்டர் டெலிவரி ஆப்ஷனை எடுத்துக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஆர்டர் பண்ணிடலாம், டெலிவரி நம்ம கையில் வந்தவுடனே பொருள் வந்தவுடனே நம்ம பே பண்ணிடணும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து அட்ரஸ் கொடுக்கணும், அதுக்கு வந்து நம்ம இமெயில் அட்ரஸ் அண்டு ஷிப்பிங் அட்ரஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கூகுள் பே. கூகுள் பேன்றது வந்து கூகுள் நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸை கூகுள் பேக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இமெயில் அட்ரஸ் அண்டு ஷிப்பிங் அட்ரஸ் கேட்கும், அது மூலமாக நம்ம வந்து பே பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெலிவரி வீட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பேபால். பேபாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அது மூலமாகவும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு நமக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பில்லிங் மெத்தட்ஸ். இதோ 4 ஐட்டம்ஸ் இருக்குது, நம்ம 4 டேம்ஸ் கொடுத்துருக்காங்க பில்லிங் பண்ணுறதுக்கு. எது எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா என்னோடய கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்துருவேன், அது 1 டைம் அந்த டைம் மட்டும் சேவ் பண்ணிக்கும். நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அந்த ஒரு ஆப்ஷன், செக்யூரிட்டி ரீசனுக்காக. ஸோ 1 டைம் நம்ம வந்து சேவ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கார்டு டீட்டெயில்ஸ்லாம் எரேஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கார்டு டீட்டெயில்ஸ். நம்ம வந்து கொடுத்தோன்னா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுக்கு 25 days ஆக்சுவலி மோஸ்ட்டாக வந்து நமக்கு முன்னாடியே கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 20 days to 25 days தான் எடுக்கும். அதுக்கு முன்னாடியே கூட நிறைய ஐட்டம்ஸ் நமக்கு சீக்கிரமாகவே வந்துடும் ஆக்சுவலுக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நிறைய பேர் இதை நான் ஸ்பான்சர் வீடியோவாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருக்காங்க. விஷ் ஆப்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, எனக்கெல்லாம் அவங்க ஏன் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க, ஸ்பான்சர் பண்ணால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்களே பெரிய ஆளில் அவங்கெல்லாம். அவங்களுக்குலாம் ஸ்பான்சர் நம்ம அவங்களாம் ஸ்பான்சர் பண்ணணும்னே அவசியம் கிடையாது. அவ்வளோ பேர் இதில் வந்து விஷ் ஆப்பில் வந்து வாங்குகிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஸ்பான்சர் ஆப் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆப் நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணேன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத ஒரே ரீசனுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.